மறுபடியுமாக இந்த சமையல் நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. 7 நாளைக்கு 7 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சிட்டு இருக்கிறோங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. அதை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாங்க. முதல்ல பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, லெமன், கார்ன்ஃப்ளவர், மிளகாய் தூளெல்லாம் போட்டுங்க. இந்த போன்லெஸ் சிக்கனை நல்லா முருகலாக பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லாத நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க. இந்த பொரிச்சு எடுத்தது இந்த போலில் போட்டுக்கலாங்க. அதே எண்ணெயில் இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு வெங்காயம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா ப்ரௌனாக பொரிட்டுங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. பொடியாக நறுக்கின பூண்டு போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரையாக விட்டுங்க. கேரட் போட்டுக்கலாங்க. 1 கப் பச்சை பட்டாணி, 1 கப் பீன்ஸ், கேப்சிகம் போட்டுக்கலாங்க. சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. சில்லி சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. பாயில் பண்ண பாஸ்மதி ரைஸை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மசாலா எல்லாத்துலேயும் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. முட்டை பொடிமாஸ் பண்ண எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. முட்டை ஊற்றிக்கலாங்க. முட்டை பொடிமாஸ் இந்த ஃப்ரைட் ரைஸில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பவுலில் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃப்ரைட் ரைஸுக்கு பிரமாதமான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரைட் ரைஸில் வறுத்து வச்சுக்கிற இந்த சிக்கனை மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை பொடி மாசி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதை சின்னவங்களும் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ்க்கான இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரை பார்க்கவே அழகாக இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்களேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள்.